கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யோசுவா 5:11-12 வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தன் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயினுடைய கரத்தினாலே கத்தர் வந்து அவங்கள அங்கேருந்து விடுதலை பண்ணி வனாந்தரத்திலே வந்து அற்புதங்களும் அதிசயங்களாலும் வழி நடத்தி கொண்டு கானான் தேசத்திற்கு வந்து சேர்றாங்க. அங்கே சேர்றபோது என்னைக்கு கானான் தேசத்தில் அடியெடுத்து வைத்தார்களோ அன்றைக்கு அவர்கள் தினந்தோறும் தேவனுடைய ஆகாரமாகிய மன்னாவை புசித்து வந்தார்கள். அந்த மன்னா பெய்வது வந்து அவங்க கானான் தேசத்தில் சேர்ந்த அந்நாளிலே தானே அது வந்து நின்று போயிட்டு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அடிமைத்தனத்தில் எகிப்திலிருந்து. அவர்கள் அங்கேருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வந்தது வந்து எதற்கு ஒப்பனையாக நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கலாம் என்றால், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படி பிசாசின் கிரியைகளுக்கும், அதாவது இருளான கர்த்தரை அறியாத காலங்களுக்கு முன்பதாக நம்ம வந்து ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் நம்ம இருந்தோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திற்கு அடிமையாக இருந்தாங்களோ, அதே போல் நம்ம ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு எப்படி அவங்க செங்கடலை கடந்து வந்தாங்களோ அப்படியாக நம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். அதுக்கு ஒப்பனையாக தான் அதை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது வனாந்தரத்தில் நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். அதே போல் இதை வந்து பாரம்பரியத்திலிருந்து பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க வந்து இதை இந்த காரியத்தை அவ்வளோவா ரிலேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆண்டவரை அறியாத காலத்தில் நம்ம வந்து என்ன தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் நமக்கும் வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற அந்த அனுபவம்குள்ளே வந்தால் தான் ஆண்டவரோடு கூட ஒரு உறவு இருக்கும், ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. எனவே நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஆண்டோடைய வசனத்திற்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்போம்னா நம்முடைய ஆண்டோர் வசனத்தை வந்து அதிகமாக கேட்டிருப்போம். நம்மளுக்கு விருப்பம் இருந்ததோ இல்லையோ அதை வந்து நம்ம கேட்டிருப்போம். அதனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து இருந்திருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காமல் வேறு தேவர்களை பின்பற்றி அவர்கள் வந்து இந்த இதை வந்து நன்றாக வந்து ரிலேட் பண்ணிக்கொள்ள முடியும். அவங்க வந்து இயேசுவை அறிந்து அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரோடு கூட ஒரு உறவுக்குள் வந்த பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ், அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாட்கள் கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மகிமையான நாட்களாக இருக்கும். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்தாங்க. வனாந்தரத்தில் போகிறாங்க, அது வந்து ஒரு போராட்டமான நாட்கள் தான். அதே போல் தான் ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்து ஒரு போராட்டமான நாட்களாக தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் போராட்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து யோசித்து பார்ப்பாங்க, நம்ம வந்து ஒருவேளை தப்பு செஞ்சுட்டோமோ, அந்த தேவர்களே பின்பற்றி இருந்திருக்கலாமோ, அங்கே வந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்களோ அங்கே வந்து எங்களுக்கு சாப்பிட இறைச்சி இருந்தது, இங்கே வந்து வனாந்தரத்தில் இல்லை, அங்கே எங்களுக்கு வந்து இப்படி நாங்கள் வந்து நிம்மதியாக இருந்தோம், இங்கே வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறீங்களே அப்படிலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டு வேறு தேவர்களை பின்பற்றியவர்கள் இயேசுவிடம் வந்த பொழுது ஒரு பக்கம் அற்புதங்கள் அதிசயங்கள் வியாதியிலேருந்து விடுதலை அடைந்திருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பெரிய தேவையை சந்திக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய மனதின் தேடல் வந்து இயேசுவினிடத்தில் நிறைவு பெற்றிருக்கலாம், அதனால தான் இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனால் சில சூழ்நிலைகள், எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சில சூழ்நிலைகளை சந்தித்தாங்களோ அதே போல் அவங்களும் சந்திக்கும் பொழுது யோசிச்சு பார்ப்பாங்க, ஒருவேளை நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ, ஏன் வந்து நம்ம இப்படி ஒருவேளை தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து அவங்கள மன்னாவினால் போஷித்தார் இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது தேவதூதர்கள் உண்கின உணவாகிய மன்னா அப்படின்னு ஒரு இடத்துல வருது. ஸோ அந்த மாதிரியான அற்புதமான ஒரு விதமாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். அதே போல் தான் இன்றைக்கி புதிதாக வந்து நம்ம ஆண்டோருக்குள்ளே வரும்பொழுது அந்த சிறு பருவம் இல்லாட்டால் ஒரு சிறு குழந்தை பருவம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழந்தையான ஒரு பருவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஊட்டி விடுறது மாதிரி. இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்க கூடாரத்தில் இருப்பாங்க, காலையில் வெளியே வருவாங்க, மண்ணா வந்து பனி போல் பெய்திருக்கும், அவங்க வந்து எடுத்து சேர்த்து வச்சுக்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிதான ஒரு
ஒரு அற்புதம் தான், ஆனால் ஒரு எளிதான காரியமாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போது புதுசாக வந்து ரசிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அவங்கள வந்து வழிநடத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சொப்பனம் மூலமாக டைரெக்டாக ஆண்டவர் பேசுவார், இல்லாவிட்டால் கேலண்டர் வசனத்து மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார், இல்லாவிட்டால் வேதத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் திகழ்த்திருப்பாங்க, வேதத்தின் ஒரு வார்த்தையை வச்சு எழுதில் வந்து பேசிடுவார். அப்படியே வந்து வழிநடத்தி கொண்டே போகும் பொழுது திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆகாரம் அதாவது அந்த மன்னா. ஸோ நான் ஏற்கனவே என்னுடைய பழைய செய்தி ஒன்றில் வந்து நான் பேசியிருக்கேன், இந்த அன்றன்றுள்ள ஆகாரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பழைய செய்தி ஒன்று பேசியிருக்கேன். எப்படி வந்து ஆண்டவருடைய அந்த ஆகாரம், தினந்தோறும் நம்மளுக்கு தேவையான ஆகாரம் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் இமோஷனல் மற்றும் சரீரபூர்வமாகிய, அதாவது ஃபிசிக்கல் இமோஷனல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியமாக, இந்த மூன்றையும் வந்து எப்படி சந்திக்கிறது அப்படின்னு ஒன்று பேசியிருப்பேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வந்து அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையாகிய மன்னா வந்து நம்மளுக்கு வந்து செய்து கொண்டே போகிறது. அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருந்தது. 40 வருஷம் வனாந்தரத்தில் அந்த மன்னா வந்து ஒரு நாள் கூட ஓய்வு நாளில் மாத்திரம் அது வருஷிக்கப்படாது, மற்ற நாட்கள் எல்லாம் வந்து அது பெய்து கொண்டே தான் இருந்தது. ஓய்வு நாளுக்கு வந்து முந்தின நாளில் வந்து அவங்க ரெண்டு தேவையானதையும் அவங்க வந்து சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் போஷித்துட்டே வந்தார். யோசுவா புஸ்தகத்தில் பார்க்குறோம், அந்த 5-12 வசனத்தில் பார்க்குறோம், என்றைக்கு கானான் தேசத்தில் அவங்க காலடி வைத்தாங்களோ அன்றைக்கு அந்த மன்னா வந்து நிறுத்தப்பட்டது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து திடீர்னு ஆச்சரியமாகவே இருந்திருக்கலாம். நிறைய பேர் அடுத்த நாள் காலையில் போய் கூட வெளியே போய் கூட பார்த்துருக்கலாம் மன்னாவை தேடி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, ஒரு சூழல் வரும், ஒரு கட்டம் வரும், திடீர்னு கத்தர் வந்து நம்மை விட்டு எங்கேயோ தூரமாக போயிட்டாரோ, இவ்வளோ நாள் கூடவே தான் இருந்த மாதிரி இருந்தது, திடீர்னு கத்தர் எங்கேயோ காணாமல் போயிட்டார் போலயே, அந்த கத்தரால் கொடுக்கப்பட்டு வந்த அந்த ஆகாரம் திடீர்னு வந்து நின்று போன மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வரும், ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றும். இது வந்து நாட் நெசசர்லி இந்த புதுசாக வேறு தேவர்களை பின்பற்றினவங்க இயேசுவிடம் வந்தவங்களுக்கு மாத்திரமல்ல, பாரம்பரியமாக இருந்து ஆண்டவரை சிறுவயதிலேயே ஆண்டவருடைய காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை, இல்லாவிட்டால் ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து செல்வோம், எல்லோரும் அனுபவிப்போம். நல்லா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருந்த மாதிரி இருக்கும், ஆண்டவர் வந்து நம்மளை வழிநடத்திட்டே வந்த மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து காணாமல் போன மாதிரி ஒரு நிலைமைக்குள் நம்ம வந்து கடந்து செல்வோம். அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களும் அன்றைக்கு உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மன்னா இவ்வளோ நாள் 40 வருஷம் பெய்துட்டே தான் இருந்தது, திடீர்னு கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த உடனே பார்த்திங்கன்னா மன்னா வந்து அங்கே வந்து நின்று போயிட்டுரு. அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்க, எல்லாம் என்னாச்சு, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஆகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குலாம் வந்திருக்கும். கானான் தேசத்தில் தான் இருக்காங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டமான ஒரு தேசத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க, ஆனால் இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஆகாரமாக இருந்த மன்னா வந்து அன்றைக்கு வந்து நின்று போயிட்டு, அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். நம்மளுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது பிசாசு வந்து நம்மளை உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வோன்னா, குற்றம் சாப்பிடுவாங்க, ஏதோ தவறு செஞ்சுது, அதனால தான் ஆண்டோட சத்தத்தை கேட்க மாட்டேங்கிற, இவ்வளோ நாள் வந்து ஆண்டவர் வந்து உன்னை வழிநடத்திட்டு வந்தார், ஆனால் இன்னைக்கு வந்து நீ வந்து அவர் உன் கூட இல்லை, அவருடைய பிரச்சனத்தை உன்னால் உணர முடியல, நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட தான் இன்றைக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் தவறு செய்துட்டோம், குற்றம் செய்துட்டோம் அப்படிலாம் வந்து நம்ம வந்து நினைக்க வேண்டாம். ஆண்டவர் வந்து எங்கும் போகலை, நம்மோடு கூட தான் இருக்கிறார். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஆண்டவரோடு கூட பயணித்த ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு வந்து நம்ம சென்று விட்டோம். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்துலேயே இருந்தாங்க, மண்ணை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டே இருந்தது, ஆனால் அடுத்த கட்டமாகிய கானான் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசித்த பொழுது அந்த மன்னாவானது நிறுத்தப்பட்டது. அதாவது தேவன் அவர்களை வழிநடத்து வந்த விதம், இல்லாவிட்டால் தேவன் சில மனுஷர்கள் இதை வந்து இந்த மன்னா வந்து தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, சில மனுஷர்களாக கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் சில பொருளாதாரமான ஒரு காரியமாக இருக்கலாம், மணி மேட்டர்ஸாக இருக்கலாம், அதாவது ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வந்த விதம், இல்லாவிட்டால் கர்த்தரோடு கூட நம்ம வைத்திருந்த உறவிற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதர், ஏன் இது நம்மளுடைய பாஸ்டராக கூட இருக்கலாம், ஏன் நம்ம சபையாக கூட இருக்கலாம், ஏன் நம்மளுக்கு இது வந்து ஒரு நெருங்கிய நபராக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு மன்னாவாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தவர்கள் திடீர்னு வந்து ஒரு நாள் நின்று போயிடுறாங்க அப்படின்னு வச்சுட்டுங்க, அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம்.
அப்படின்னா நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கானான் தேசத்துக்குள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கானான் தேசத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மன்னா தேவையில்லை, அந்த தேசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க ஒரு நாட்களுக்குள் கடந்து வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். தேசத்தின் பலன்னா என்ன? கர்த்தர் உங்களுக்குள் இருந்து அவர் உங்களை நடத்த போகிற விதம் இனி வேறு விதமாக இருக்கும் என்று தான் வந்து ஒரு என்று கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரியமாக தான் நம்ம இதை பார்க்கணும். தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற விதத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம். இன்னும் வந்து நீங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா, ஏன் வந்து தேவன் நம்மளை விட்டு தூரம் போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறோன்னா, அதாவது எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கணும். பாவம் செஞ்சு தேவன் போகிற வித ஒரு தேவன் பாவம் செஞ்சுட்டு இருந்தோன்னா தேவன் வந்து நம்மளை விட்டு இல்லாமல் போகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நான் சொல்லலை. அதாவது எல்லாம் நம்ம சரியாக தான் இருப்போம், பரிசுத்தத்தில் ஒரு முன்னேற்றமாக தான் இருப்போம், ஆண்டவரோடு கூட ஒரு உறவில் முன்னேற்றமாக தான் இருந்திருப்போம், மக்களை ட்ரீட் பண்ணுற விதத்தில் ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறவங்களுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். கர்த்தர் எங்கேயும் போயிடலை, அவர் உங்களோடு கூட இடைப்படுகிற விதத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் கானான் தேசத்தை அடைந்து விட்டீர்கள். அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்கிற விதத்தில் ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்க. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷர்களையே நம்பி இருந்திருப்பீங்க. என்னன்னாலும் அந்த மனுஷரை நாடி ஓடி இருப்பீங்க, என்னன்னாலும் உங்கள் பாஸ்டரை நம்பி தான் போயிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் அவர்கள் இல்லைனா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஹோலி ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், புனிதமான ஒரு விரக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் வந்து இல்லையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அது ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்னா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க, அந்த மனுஷரை இனிமேல் நம்ப வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த மனுஷர் தேவையில்லை, நானே வந்து உங்களுக்கு கூட இருந்து நானே உங்களுக்கு வந்து வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளோ நாள் வந்து அந்த மன்னாவை வைத்து உங்கள் வாசப்படியிலே கடந்துச்சு, உங்களுக்கு வந்து நான் வாயில் ஊட்டி விட்ட மாதிரி ஒரு குழந்தைக்கு போஷிக்கிறது மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது வந்து நீங்கள் ஆகாரம் அதாவது இறைச்சி சாப்பிடுகிற காலத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்கிறார். இதை தான் பவுலும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பவுல் இங்கே அப்படி தான் குருந்தியர் சபைக்கு சொல்கிறார், நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாலை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறீங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ஆனால் இன்னும் வந்து நீங்கள் அந்த மன்னாவையே தேடிட்டுருக்கீங்க, அந்த பாலை கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அதனால் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற விதம், கர்த்தர் எப்படி மன்னாவை கொண்டு ஒரு ஆகாரமாய் போஷித்தாரோ அந்த மன்னா வந்து நீங்கள் மேல் வேண்டாம், இந்த தேசத்தின் பலனையே வந்து நீங்கள் வந்து புசிக்கிற நாட்களுக்குள்ளே வந்துட்டீங்க. அதாவது தேசத்தின் பலனாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளேயே என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உங்களை நானே உங்களுக்கு வந்து போதித்து வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்று ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இதே தான் நம்ம வந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும்பொழுது, 1 சாமுவேல் 3 பார்க்குறோம் எப்படி சாமுவேலோடு கர்த்தர் முதன் முதலாக பேசுகிறார் என்பதை குறித்து பார்க்குறோம். சாமுவேலுக்கு வந்து தெரிந்ததெல்லாம் தேவனுடைய ஆலயமும் ஏலியனுடைய வார்த்தையும் மாத்திரம்தான், வேறு எந்த விதமான காரியமும் அவனுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்திலே கர்த்தர் வந்து நேரடியாக சாமுவேல் இடத்துல வந்து பேசுகிறார், அவனை கூப்பிடுகிறார் சாமுவேல் சாமுவேல் என்று. உடனே சாமுவேல் வந்து ஏலி தான் தன்னை கூப்பிடுகிறானோ என்று எண்ணி ஏலியின் இடத்துல போய் போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அங்கே தான் வந்து 7 வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. 8 வசனத்தின் முடிவில் பார்க்குறோம், அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. சாமுவேலுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து இன்னும் வெளிப்படலை அப்படின்னு 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சாமுவேலுக்கு நான் சொன்ன மாதிரி சாமுவேலை வந்து கர்த்தர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் இவ்வளோ நாள் ஏலி சொன்னது தான் அவனுக்கு வேத வாக்காக இருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனுஷர்களையே நம்பி இருந்தது. அதை மாதிரி தான் உங்களுக்கும் இன்றைக்கு வந்து ஒரு உங்களுடைய பாஸ்டரோ இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரரோ இல்லாவிட்டால் ஒரு நண்பரோ அவர்கள் சொல்கிறதான் வந்து ஒரு வேத வாக்காக இருக்குது. அவங்கள இல்லைன்னா நீங்கள் இல்லை, அவங்க இல்லைன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவே இல்லை, அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறீங்க.
ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள மூலமாக நான் நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கிட்டு வந்து அதெல்லாம் சரிதான். எப்படி மன்னாவை கொண்டு அந்த வனாந்தரமான இடத்திற்கு மன்னா தேவைப்பட்டது, அதே போல் தான் நீங்கள் நடந்து வந்த இந்த பாதைக்கு அந்த மனிதரோ இல்லாவிட்டால் நான் வந்து உங்களோடு கூட இவ்வளோ நாள் பேசி கொண்ட விதம் வந்து தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நேரடியாக வந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி தான் சாமுவேல் எடுத்துன்னு சொன்னார், சாமுவேல் சாமுவேல் என்று நேரடியாக அவனோடு கூட கூப்பிட்டார். அப்போ ஏலி என்ன செஞ்சான், சரியாக வழி நடத்தினான். சரி, கர்த்தர் வந்து சாமுவேலோடு பேச வேண்டும், இது கர்த்தர் தான் கூப்பிடுகிறார், கர்த்தர் சாமுவேல் கூட நேரடியாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நான் வந்து அதில் குறுக்க நிற்க விரும்பவில்லை என்று சொல்லி அவன் வந்து ஒதுங்கிக் கொள்கிறான். அப்படி தான் இன்றைக்கு ஒரு வேளை உங்களுடைய சபையில் யாரோடு கூட கர்த்தர் வந்து நேரடியாக அப்படி பேசணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் ஏலியை போல ஒதுங்கி விடுங்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படட்டும். எப்படி ஏலி வந்து சாமுவேலுக்கு கர்த்தருடைய சாமுவேல் கர்த்தரோடு உறவு கொள்வதில் தடையாக இல்லாமல் இருந்தானோ, அதே போல் நீங்களும் தடையாக இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஒதுங்கி போக சொன்னால் தயவுசெய்து ஒதுங்கி போயிருங்க, அவங்கள வந்து கர்த்தர் அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போவோம் என்று விரும்புகிறார். இதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஒரு விரக்தி, ஒரு புனித விரக்தி, கர்த்தர் எங்கேயோ போயிட்டார், எல்லாமே நான் வந்து என் வாழ்க்கையில் சரியாக தானே செஞ்சிட்ருந்தேன், ஒழுங்காக தானே செஞ்சிட்ருந்தேன், ஏன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவில்லை என்று திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த மன்னாவை மன்னா பொழிகிறது நின்று விட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட அதை தான் சொல்கிறார், நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள், கானான் என்கிற தேசத்துக்குள் பிரவேசித்து விட்டீர்கள், இன்னும் மன்னாவை எதிர்பார்க்க வேண்டாம், இன்னும் அந்த மனுஷரை நாட வேண்டாம், நான் உங்களோடு கூட உங்களுடைய தேசத்தின் பலனை என் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கிறதன் மூலமாய் அந்த தேசத்தின் பலனை, கானான் தேசத்தின் பலனை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் நீங்கள் வந்து என்னோடு கூட உறவுகள் வாழுங்க, மற்றவங்களை நம்பி இருந்த வாழ்க்கை அந்த சீசன் அந்த காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு நம்ம ஒரு புதிய காலத்திற்குள், அதாவது ஒரு அடுத்த லெவல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு கடந்து சென்றுவிட்டோம். இனி நான் உங்களோடு கூட இடைப்பட போகிற விதம் வேறு விதமாக இருக்கும், அதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனை, அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் ஆண்டவரே ஒருவேளை அந்த விரக்தியான ஒரு சூழலில் இருக்கலாம், ஏன் இந்த மன்னா நின்று விட்டது, ஏன் இந்த மனிதர் என் வாழ்க்கையை விட்டு கடந்து சென்று விட்டார், ஏன் இந்த மனிதர் முன்பு போல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று அவர்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் தூரமாக இருக்கிறாரோ, நான் ஏதோ தவறு செய்து விட்டேனோ என்று எண்ணி அவர்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் இதுதான், இல்லை நான் எங்கும் செல்லவில்லை, நீங்கள் ஒரு வேறு இடத்துக்கு சென்று விட்டீர்கள், நீங்கள் இன்னும் அந்த வனாந்தரத்தில் மன்னா தேவைப்பட்ட இடத்துல இல்லை, கானான் தேசத்திற்குள் தேசத்தின் பலனை புசிப்பதற்கான இடத்திற்குள் வந்து விட்டீர்கள், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்குள் நாம் வந்து விட்டோம் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடு கூட பேசுகிற விதத்தில் ஒரு வித்தியாசம், உங்களோடு கூட இடைப்படுகிற விதத்தில் ஒரு வித்தியாசம், உங்களோடு கூட உங்களை நடத்தி செல்கிற மனிதர்கள் வேறு விதமாக இனிமேல் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேறு மனிதர்களை கொண்டு உங்களை நான் வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆகையால் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம், இன்றைக்கு நாங்கள் அதே தான் சொல்கிறோம். இந்த ஜனங்கள் ஆண்டவரே, இந்த மக்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை மீண்டுமாய் உணரட்டும், ஆண்டவரே தேசத்தின் பலனை புசிப்பதற்கான முயற்சிகளை ஏற்பாடுகளை அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவரே அந்த ஆகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் நீங்கிறவர்களோடு கூட பேசுங்க, எப்படி சாமுவேல் கூட நேரடியாக பேசினீரோ அப்படியாக கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருந்த ஏலி யாராவது இவருடைய வாழ்க்கையில் இருப்பார்களானால் அவர்களை ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட அந்த ஏலியோடு கூட பேசி அவர்களாகவே ஒதுங்கி செல்லும்படியாக கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.